இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டமான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம்ஏஒய் எம்ஐஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பிஎம்ஏஒய் அர்பன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு லைன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா சிட்டிசன் அசஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் செக் ஆதார் ஆர் விர்ச்சுவல் ஐடி எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லி வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விர்ச்சுவல் ஐடி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். கேப்சல் லெட்டரில் என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாட்டமில் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு செக் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறதுலாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிட்டி நேம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணியிருக்கும். அதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா நேம் ஆஃப் ஹெட் ஆஃப் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கும். ஃபேமிலியோடைய நேம் இருக்கும். யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் தான் ஷோ ஆகும். ஃபேமிலி ஹெட்டாக இருக்க உங்கள் நேமை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஹெட்டோட ஏஜ் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். அதற்கு பக்கத்துலேயே பர்மனன்ட் அட்ரஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் அட்ரஸுடைய ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக் நேம், பின்கோட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர், பின்கோட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸே மாதிரி தான் டிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா பர்மனன்ட் அட்ரஸ் தானே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், பின்கோட் நம்பர் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் ஃபில் பண்ணிவிட்டு மார்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா அல்லது சிங்கிளான்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த ஆப்ஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஆதார் கார்டில் இருக்க மாதிரி இருக்கும். அது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்கும் அதை செக் பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃப் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோடைய ஐடி ப்ரூஃப் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணும். ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு எதுவோ அது டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நம்பர் நீங்கள் என்டர் பண்ணும். அதை என்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக நீங்கள் ஆட் பண்ணும். ஃபஸ்ட் எடுத்துனே சீரியல் நம்பர் 1 என்டர் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பருடைய நேம் என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்களுக்கான ரிலேஷன் ஒய்ஃபா ஹஸ்பண்டா சன்னா டாட்டரா எந்த ஆப்ஷனோ அதை டிக் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பர் மேலே ஃபீமேலன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் என்னவோ அவங்களோட ஏஜ் நீங்கள் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அல்லது விர்ச்சுவல் ஐடி நம்பர் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஐடி டைப் கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணும். பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடியுடைய நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஆட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேமிலி மெம்பருடைய டீட்டெயில் ஆட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர் டீட்டெயிலை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலீஜன் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலீஜன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல், எஸ்டி, எஸ்சி, ஓபிசி எந்த ஆப்ஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டிசபிலிட்டி இருக்கா இல்லைன்னு கேட்டிருப்பாங்க. டிசபிலிட்டி ஏதாச்சும் இருந்தால் எஸ் கொடுங்க.
இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்தியாவில் வேறு ஏதாச்சும் ஹவுஸ் இருக்கா என்னென்னு கேட்டிருப்பாங்க. அது எஸ்னால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுங்க. நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹவுஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த சிட்டி நேம் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. செலக்ட் ஹவுஸ் ஓனர்ஷிப் இருக்கும், ஓன் ரெண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் ரெண்டல் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் வாடகைக்கு இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக அப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபார்மர் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய மந்த்லி ஆவரேஜ் இன்கம் என்னென்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10,000 இன்கம் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிங்க, ஒரு 7,000 அல்லது 6,000 இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் டிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் ஐடி கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மற்றும் அசஸ்மெண்ட் ஐடி வந்துடும். அந்த அசஸ்மெண்ட் ஐடியை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். பிஎம்ஏஒய் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அந்த மூணு லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிட்டிசன் அசஸ்மெண்ட் அதை வந்து லாங் கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக ட்ராக் யுவர் அசஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ராக் யுவர் அசஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், பை நேம், ஃபாதர் நேம் அண்ட் மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன், பை அசஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், சிட்டி நேம், உங்களோட நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பை அசஸ்மெண்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் ஐடி வந்திருக்கும். அந்த ஐடி கார்டு நம்பரும் அந்த ஐடி நம்பரும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிப்பீங்க. அந்த மொபைல் நம்பரையும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அது ரெண்டையும் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சு அல்லது ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லி இஷ்யூ ஆகும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்களோட வீட்டிலிருந்து மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு அப்ளை செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.